குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? அந்த ஃபஸ்ட்டு சின்ன பசங்க, சின்ன பையனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம்ல, கோச்சிங் கிளாஸ். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். அவனுக்கு முடிச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் மேட்ச்சுக்கு கிளம்புவோம். ஓகே, இன்னும் அந்த பையன் வரல, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். கிரவுண்டு தான் வந்திருக்கோம். நான் நைட்டு சொல்லியிருப்பேன் சீக்ரெட் மேட்ச்ன்ட்டு. சீக்ரெட் சீக்ரெட் மேட்ச்னு போயிட்டே தான் இருக்குது. ஆனால் இங்கே போலீஸ் தொடர்ந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் டாஸ் வின் பண்ணி எங்களுக்கு பேட்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் பேட்டிங் ஆடணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க. உங்களுக்கு பாருங்கள் தெரியும், ஃபஸ்ட் பால் இப்போ தான் போட்டு முடிச்சுட்டாங்க. நாங்கள் இங்கே தான் பிள்ளை நிற்கிறேன். நான் நல்லா வந்து ஓரம் பண்ணிட்டுருக்கேன் பைக்கில் நிற்கிற இடத்துல. ஸோ இன்றைக்கி இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டூ மேட்சஸ் இங்கே ஆடினேன். 10 பால் 14 ரன், 16 பால் 16 ரன் தான் ஆடிருக்கேன். ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டாக ஆடிருந்தேன். இந்த மூணாம் மேட்ச் எப்படின்னு பார்க்கலாம். மூணாம் மேட்ச் நமக்கு பேட்டிங்கே எப்படின்னு தெரில, பார்க்கலாம். சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக சும்மா ஆடக்கூடாது. அல்ல பாய். மேட்ச் அருமையாக போயிட்டுருக்கு. 3 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருக்கோம். 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் எவ்வளோ? 58ஆ? 58. ஓப்பனிங் யார் போனானா? குமரவேல் அப்புறம் விக்கி, இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் போனாங்க. அடி ஒரு ரன்கள். ஒரு சிக்ஸாவது கவர் பண்ண சொல்லி தான் வீடியோ எடுத்தோம். சிக்ஸ் எங்கேயோ போய் விழுந்துருச்சு. ஒரு 90 மீட்டர் சிக்ஸாக இருக்கும். 90 மீட்டருக்கு மேலேயே இருக்கும். 90 மீட்டருக்கு மேலேயே. அழகு டேப் இல்லை எங்கிட்ட, டேப் இல்லாத காரணத்தினால 90க்கு மேல் என்று ஃபிக்ஸ் செய்ய படுகிறது. இந்த டீம் கிட்ட தான் நாங்கள் 2 வாட்டி தோத்தோம். நினைக்கிறாரு 3 வாட்டி. மூன்று முறைகள் படு காயங்கள் பெற்றனர். அதில் நான் 2 மேட்ச் ஆடிருக்கேன் இவங்ககிட்ட. இல்லை என்று 3 பேர் என்று பேசுகிறார்கள். பந்தை எடுக்க ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார். பந்து எடுக்க போக சொன்னால் 2-3 பேர் இழுத்துட்டு போறாரு. பால் கடத்தி விட்டது. சார்வால் வந்து உட்காருங்க, வாங்க வீடியோ எடுக்க. உங்களை எடுக்கும்போது எம்பி வேஸ்டா போதான். ஒன் மோர் சிக்ஸா? ஒன் மோர் பவுண்டரி. சிக்ஸுக்கு அடுத்த பந்த பவுண்டரி. கையும் வரல காலும் வரல, ஆனால் பால் மட்டும் ஃபோரை நோக்கி சென்றது. பவுண்டரிக்கு போகாமல் நின் பவுண்டரி. ஃபோன்ரே ஃபோன்ரே இறுதியாக லைனை தாண்டியது. காலும் வரல கையும் வரல. அவர் பந்தை அடிக்கவில்லை, பந்து தான் அவரை அடித்து சென்றது. சீக்கிரம் சொல்லுவார். ஐயோ, நான் அவுட்டானு சொல்லி வாய் முடல. சும்மா இல்லாம ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டு வெளில வந்துட்டு இருக்காரு குமரவேலண்ணா. உள்ளே போறது யாருன்னா, போன மேட்ச் அபாரமான அடிகள். நான் சொன்னல ஒருத்தர் மெய்டன் கொடுத்தே ஒரு 50 ரன் மேலே அடிப்பாருன்ட்டு. அவர் தான் உள்ள போறாரு. நாலு டாட் பால், அஞ்சு டாட் பால். அன்னைக்கு மாதிரி உள்ள போனே ஃபர்ஸ்ட் ஒரு மெய்டன் தருவாரா? அடி வாங்கி தான் அடிப்போம். நாங்கள் அடி வாங்கி கொண்டு தான் அடிப்போம். இல்லை பார்த்து அடிச்சிட்டாரு. கிரவுண்ட் அங்கே வச்சுருங்களா சார்? எங் இவர் இவர் போட்ட 2 ஓவர்லேயும் அடி நிமித்தி விட்டாங்க. இந்த ஓவர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ். இது கன்ஃபார்ம் 150 மீட்டர். 150 மீட்டரே தான். குட் ஷாட் குட் ஷாட் அண்ணா. சொன்ன மாதிரியே இவர் ஓவர் முதல் பந்தே அடி. தலைக்கு மேல் பவுண்டரி சென்றது.
மூன்று ரன்கள் எட்டு ஓவர் முடிச்சுன்னா 12 ஓவர் தான் இருக்கு. இந்த 12 ஓவர் வந்து 120 ரன்கள் வந்தா இங்க நிக்கிறாருல கோகுல், இவருக்கே 12 ஓவர் பத்தாது. இன்னைக்கு உட்காந்து கை தட்டி பிறகு கீப்பிங் செய்ய ரெடியாக வேணும்னு நினைக்கிறேன். மேலே போயிருக்கு. விக்கின்ற ஒரு விக்கெட்டை கொடுத்து பரிதாபமாக வெளியே வருகிறார். அடுத்து உள்ள போறது யாருன்னா கோகுல் தான். வெல் ப்ளே வெல் ப்ளே விக்கினா. பவுண்டரி பவுண்டரி நோக்கி சென்ற பந்து பள்ளத்தில் நின்று வெளியே வந்தது. நல்லது செஞ்சவங்க டீம் மட்டும் தான் அந்த பள்ளம் காப்பாத்தும். அடுத்த யூடியூப் கதாநாயகன் ஜாக் அவர்கள் களமிறைகிறார். எனது முதல் பாலை சரியாக அடித்து நாலு மேட்ச் கழிச்சு வெற்றி, சந்தோஷமாக இன்னைக்கு வீடு திரும்புறோம். சமமலை தெரியுதா? கேமராவில் பெருசாக தெரியவே இல்லை. சரியான மழை பெய்யுது. வெயில் டைமில் இந்த மாதிரி மழை பெஞ்சால் பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மாடியிலேருந்து எவ்வளோ தண்ணி வருது. மிகவும் அருமையாக உள்ளது இந்த கிளைமேட்டு.